வெல்கம் டு அன்பரசி கிச்சன். இன்னைக்கு நாம பிளாஸ்டிக் ஒயர் வச்சு ஒரு ஃப்ளவர் வேஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒயர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒயர் கூட போடுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற ஒயர் தான். இந்த ஒயரை ஒரு அடி ஸ்கேலால நம்ம 5 அடி இதை அளந்து எடுத்துக்கிறோம். இதை போல 5 முறை நம்ம அளந்து எடுத்துட்டு அப்புறம் இதை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு இந்த ஒரு ஒயரோட அளவு வச்சு நம்ம 36 ஒயர் இதில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை போல 36 ஒயர் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை அப்படியே 2 மடக்கிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இப்படி உருவி வந்து நம்ம சிக்கல் இல்லாம எடுத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். மீதம் இருக்கிற ஒயரை இத போல ஒரு பேப்பர்லயோ ரோல்லயோ நம்ம சுத்தி வச்சுக்கலாம். அப்படி சுத்தி வச்சுக்கிட்டாதான் சிக்கல் இல்லாம நமக்கு வரும். அடுத்து நம்ம அடியில வந்து நாட் முடிச்சு போடுறதுக்காக ஒரு வளையல் எடுத்துக்கிறோம். நான் வந்து கவரிங் வளையல் எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம், ஆனால் அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வழுக்கி வழுக்கிட்டு போகும், அது வந்து ஸ்டிப்பாக நிற்காது. அதனால் கவரிங் வலையிலே எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒயரை எடுத்துட்டு இது போல் லூப் மாதிரி பண்ணிக்கிட்டு அந்த ஒயரை அதுக்குள்ளே விட்டு நம்ம இழுத்துறோம். ஒயரை வந்து உள்பக்கம் பார்த்தா மாதிரி வச்சு இழுத்தா தான் நமக்கு முடிச்சு இதை போல் வரும். இந்த முடிச்சு வீட் நாட் முடிச்சுன்னு சொல்லுவாங்க, அதாவது கோதுமை முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ளவர் வேஸ் ஃபுல்லாகவே நம்ம இந்த முடிச்சு தான் போட போகிறோம். இப்போ எல்லா ஒயரையுமே இதே போல் நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல வந்து முடிச்சிருக்கோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 36 ஒயரையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இந்த வளையலுக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் என்னோடய வளையல் வந்து 2.5 அளவுக்குள்ள வளையல் எடுத்திருந்தேன். இதுக்கு ஃபுல்லாக கரெக்டாக இருந்துச்சு. அடுத்து சுத்து ஒயர் போட போகிறோம். நம்ம 36 ஒயர் வந்து கட் பண்ணிவிட்டு மீதம் இருந்த ஒயர் வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு தான் நம்ம சுத்து ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். சுத்து ஒயருக்கு ஃபஸ்ட்டு இப்படி எடுத்து வச்சுட்டு ஒரு லூப் மாதிரி மடிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு ஒயரை உள்ளே விட்டு நம்ம இப்படி இழுத்துறோம். திருப்பி 2வது டைமும் போடணும். ஒரே ஒயரில் 2 டைம் போட்டாதான் இந்த முடிச்சு நிற்கும், இல்லைன்னா பிரிஞ்சுக்கும். பாருங்கள், 2 டைம் போட்டாச்சு. இதை போல் நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாமே போட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நம்ம இந்த வந்து போட போட நல்லா டைட் ஆகிடும். நம்ம போடும்போது கையில் கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து எங்கே நம்ம ஜாயின் பண்ணமோ அங்கே வந்து தான் முடிச்சிருக்கோம். அடுத்தது அந்த ஜாயின் பண்ண ஒயர் வந்து பிசுறாக தெரியுது பாருங்கள், அதை உள்ளே தள்ளிடலாம். இப்போ அதை உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல் அது பக்கத்தில் இருக்க ஒயர் எடுத்துக்கிட்டு நம்ம 2 முறை லூப் மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே விட்டு இழுத்துறலாம். இதை போல் நம்ம 4 ரவுண்டு போடணும். இப்போ பாருங்கள், 4 ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு ஒயர்லேயும் 2 ஒயர் வரும். நம்ம மடித்து மடித்து கொடுத்து இழுத்ததுனால 2 ஒயர் வரும். இந்த 2 ஒயரையும் தனித்தனியாக ஒத்த ஒத்தையாக பிரித்து போட போகிறோம். பாருங்கள், 2 ஒயரை பிரிச்சுட்டு ஒரு ஒயரில் இதே போல் தான் நம்ம எங்கே வீட் நாட்டை ஆரம்பித்தோமோ அதே நாட்டு தான் இது ஃபுல்லாகவே போட போகிறோம். இதை போல் தனித்தனியாக பிரித்து பிரித்து நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள்,
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம டபுள் டபுளாக மடித்து வச்சு பண்ணியிருக்கோம். இதை ஒத்த ஒத்தையாக தனித்தனியாக நம்ம பிரித்து ஒவ்வொரு ஒயரையும் நம்ம தனித்தனியாக போட்டுட்டு வந்திருக்கோம். இதை போல் நம்ம மூணு ரவுண்டு போட்டுக்கணும். பாருங்கள், இப்போ மூணு ரவுண்டு போட்டிருக்கோம். ஒன்று, ரெண்டு, மூணு. பாருங்கள், பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவது ரவுண்டு லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ எங்கேருந்து ஜாயின் பண்ணோமோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ வந்து முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த சுற்றளவுக்காக நம்ம ஒயர் வச்சுருந்தோம் இல்லையா, இந்த சுற்று ஒயர் நமக்கு இப்போ தேவையில்லை. இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே விட்டுக்கலாம். லாஸ்ட்டில் நமக்கு அதை சுத்தமாக தேவையில்லை அப்படின்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஃப்ளவர் வேஸ்க்கு 6 பெட்டல்ஸ்க்காக நம்ம கனெக்ட் பண்ணி 6 ஒயர் எடுத்திருந்தோம். ஒவ்வொரு இதழுக்கும் 6 ஒயர் அப்படின்னா நம்ம 36 ஒயர் எடுத்திருந்தோம். இப்போ மேலே வரும்போது அதை வந்து டபுளாக பிரிச்சுட்டு நம்ம போட்டிருக்கோம். அதனால் மேலே ஒவ்வொரு இதழ் போடும்போதும் 12 ஒயர் நம்ம எடுத்துக்கணும். இதில் இப்போ பாருங்கள், 12 ஒயராக நான் தனித்தனியாக பிரித்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கிறேன். ஏன்னா இது போடும்போது ஒவ்வொன்றிலையும் சிக்கிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒயரை வந்து ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வைக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பெட்டல்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், 12 ஒயர் எடுத்திருக்கேன். இந்த 12 ஒயர்லேயும் ஃபஸ்ட்டு ஒயர் எதுவோ அதை எடுத்துக்கிட்டு இதை போல் லூப் மாதிரி மடிச்சுக்கிட்டு அது பக்கத்தில் இருக்கிற ஒயரை அப்படியே உள்ளே விட்டு இழுத்துடுறோம். இதே போல் நம்ம 2 தடவை முடிச்சு போடணும். இதை போல் இந்த 12 ஒயர்லேயுமே அப்படியே அந்த ஃபஸ்ட்டு ஒயரை வச்சு நம்ம முடிச்சு போட்டு கொண்டு வரணும். முடிச்சு போட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ லாஸ்ட் ஒயர் வந்துருக்கு பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஒயர் இருக்குது. இப்போ இந்த லாஸ்ட் ஒயர் வந்து இந்த சைடுக்கு வந்துடும். இதே போல் நம்ம எல்லா ஒயரையுமே நம்ம போட்டுக்கலாம். ஒவ்வொரு ஃபஸ்ட்டு ஒயரையும் எடுத்துட்டு நம்ம வந்து இது மாதிரி போடும்போது ஒரு சைடாக வந்து பாருங்க வந்துடும், ஒவ்வொரு ஒயராக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டல்ஸ்க்கு 12 ஒயர் எடுத்தோம். இப்போ 11 ஒயர் நம்ம வந்து போட்டுட்டோம். 12வது ஒயர் தான் இது. இதையும் வீட் நாட் முடிச்சு போட்டு நம்ம இதை போல் இழுத்துடலாம். இப்போ இதை இழுத்துட்ட அப்புறம் இந்த ஒயர் மேல் நோக்கி இருக்குது. இது பக்கத்தில் இருக்க ஹோலில் விட்டு இழுத்துடலாம். இழுத்துட்டா எல்லா ஒயருமே இந்த பக்கம் வந்துடும். அவ்வளவுதான். இதே போல் நம்ம 6 இதழ்களையும் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம 6 இதழ்களையும் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர்லாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து நம்ம இந்த இதழுக்கு அடி வழியாக விட்டு உள்பக்கமாக இழுத்துற போகிறோம். ஒரே ஹோலில் அந்த 12 ஒயரையும் விடணும். அதை போலவே நம்ம எல்லாத்தையும் விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த மீதம் இருக்க ஒயர் எல்லாத்தையும் வந்து ஒரே ஹோலில் விட்டு எடுக்க போகிறோம். கீழேருந்து வந்து ரெட்டையாக மடித்து நம்ம 4 லைன் வந்து எடுத்திருக்கோம். அந்த 4வது லைனில் தான் ஒரு ஹோலை செலக்ட் பண்ணி அதில் விட்டு எடுக்க போகிறோம். இதில் வந்து சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஒவ்வொரு ஒயராக விட்டு எடுக்கும்போது வந்துடும். பாருங்கள், எல்லாத்தையுமே விட்டு எடுத்துட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை போல் எல்லா ஒயரையுமே நம்ம வந்து இந்த ஹோலில் விட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த பாருங்கள், எல்லாமே நடுவில் வந்துருச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஒயர்லாம் ஒன்று சேர்த்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இதை நல்லா கட்டிடலாம். இப்போ ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இதுக்கு தனியாக ஒரு கம்பியோ எதுவுமே ஃப்ளவர் வைக்கிறதுக்கு செட் பண்ண வேண்டாம். இந்த ஒயர்லேயே நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தில் இருக்கிறது பாருங்கள், நம்ம சும்மா நான் மணி தான் கோத்து விட்டுருக்கேன். நீங்கள் என்ன ஃப்ளவர் வேணாலும் வச்சுக்கலாம். இது ஜென்ஸு சட்டையெல்லாம் மடிக்கிறதுக்கு உள்ளே வர்ற பேப்பர் வச்சுருப்பாங்க, அதை வச்சு தான் நான் ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளவரை வச்சே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கடையில் நிறைய ஃப்ளவர்லாம் கிடைக்கும். நீங்கள் எதை போல் வேணாலும் வாங்கி இதில் செட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ ஈஸியாக நம்ம பின்னிட்டோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.